ओम शांति। नाम पला नाटकलागा इंद ध्यान पैच्चे सेधि वंदु कोंड रुकरो। ध्यान तिन मुख्यमान अडिपड़ै नाम आत्म उनर्विल निलैपदागों। एनिनिल நாம் அனைவரும் ஆத்துமாக்கள், ஒரு மிகச்சிறிய ஒளிப்புள்ளி வடிவான சிந்திக்கக்கூடிய சக்தி. ஆனால் நாம் பிறந்ததிலிருந்து நாம் அடையாளம் செய்து வந்திருப்பது நாம் இந்த உடல் என நினைத்து வந்திருக்கிறோம். இந்த உடலின் அடையாளத்தையே நம்முடைய அடையாளமாக நினைத்து வாழ்ந்து வந்திருக்கிறோம். ஆனால் நாம் இந்த உடல் அல்ல, உண்மையில் நாம் ஒரு அழிவற்ற சக்தி ஆத்மா, ஒரு மிகச்சிறிய ஒளி புள்ளியாக இந்த உடலின் இரு புருவங்களின் மத்தியில் இருந்து மூளையின் மூலமாக இந்த உடலை இயக்குகிறோம். இந்த ஆன்மீக சத்தியத்தின்படி நாம் வாழும் பொழுது ஆத்மாவின் குணமான அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தம், அன்பு, சக்தி ஆகியவை இயல்பாகவே அனுபவம் செய்ய முடியும். இதற்காகவே இந்த தியான பயிற்சி. ஆனால் நாள் முழுவதும் நாம் உடல் என்ற அடையாளத்தில் இருப்பதால் இந்த சிறிது நிமிடமாவது நான் என்னை என்னுடைய உண்மையான நிலையில் நிலைத்திருக்கும் பொழுது என்னுடைய உண்மையான குணங்களை இயல்பாகவே அனுபவம் செய்ய முடியும். இதற்கான விளக்கங்கள் எல்லாம் ராஜயோக தியான வகுப்புகள் என்று உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை கேட்காதவர்கள், பார்க்காதவர்கள் அந்த வகுப்பை கேளுங்கள். இன்று அந்த முதல் பாடமான ஆத்மா என்ற உணர்வை நிலைத்திருப்பதற்கான தியானத்தை செய்வோம். சில நிமிடம் மற்ற அனைத்து சிந்தனைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்பதை கூட மறந்துவிட்டு நான் ஒரு ஒளிப்புள்ளி வடிவான ஆத்மாவாக இருக்கிறேன். இந்த நிலையில் சில நிமிடங்களாவது நம்மை நிலைத்திருக்கச் செய்வோம். இந்த தியானத்தின் முதல் படியில் நாம் ஸ்திரமாக நிலைக்கும் பொழுது மேலும் மேலும் பல அனுபவங்களை நாம் பெற முடியும். இதற்காக மற்ற சிந்தனைகளை எல்லாம் ஒதுக்கி நான் இப்பொழுது ஒரு தனி அறையில் நான் மட்டும் அமர்ந்திருப்பதாக உணர்கிறேன். அந்த காட்சியை என் மனக்கண் முன்னால் கொண்டு வருகிறேன். அறையில் நான் மட்டும் அமர்ந்திருக்கிறேன். அது தரையில் சம்மணமிட்டும் அமரலாம், அல்லது முடியாதவர்கள் நாற்காலியில் அமர்ந்திருந்தாலும் தவறு இல்லை, அப்படியும் செய்யலாம். ஆனால் முழு கவனத்தையும் என் மீது நான் செலுத்துகிறேன். நான் யார் என்ற கேள்வி எனக்கு நானே கேட்கும் பொழுது இது நாள் வரை இந்த உடலும் இந்த உடலின் அடையாளங்களை நான் என நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது புரிந்து கொண்டேன், நான் இந்த உடல் அல்ல. இந்த உடல்
அழியக்கூடியது, மாறக்கூடியது என்பதை உணரும் பொழுது என் மனத்திரையில் இருக்கும் இந்த உடலும் மறைந்து விடுகிறது. இந்த கால் பாதங்களோ முழங்கால்களோ நான் அல்ல. இப்படி படிப்படியாக என்னுடைய கவனத்தை இந்த உடல் மீதிருந்து விலக்கி என் முகத்திற்கு கொண்டு வருகிறேன். என் முழு கவனமும் என்னுடைய முகத்தின் மீது இருக்கிறது. ஆனால் இந்த முகமும் நான் அல்ல. இதுவும் அழியக்கூடியது, மாறக்கூடியது. கண், காது, மூக்கு ஒவ்வொன்றும் மறைந்து இறுதியாக என் கவனம் நெற்றிப்பொட்டில் வருகிறது. இப்பொழுது அதுவும் மறைந்து அங்கே ஒரே ஒரு ஒளிப்புள்ளி மட்டும் பிரகாசிப்பதாக உணர்கிறேன். இந்த காட்சியை என் மனத்திரையில் காண்கிறேன். ஒரே ஒரு ஒளிப்புள்ளி மட்டும் நட்சத்திரம் போல் பிரகாசிக்கிறது. இதுதான் என்னுடைய உண்மையான சொரூபம். என்னையே நான் இந்த மனக்கண்ணாடியில் காண்கிறேன். ஒரு மிகச்சிறிய ஒளிப்புள்ளியாக நட்சத்திரம் போல் சைத்தன்யமான சிந்திக்கக்கூடிய ஒரு சக்தி நான். என்னுடைய இந்த சிந்தனை சக்தியை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் இந்த உடல் அல்ல, ஒரு சைத்தன்யமான சக்தி, பாயிண்ட் ஆஃப் லைட். என்னுடைய இயற்கையான நிலையில் என் மனதை நிலைநிறுத்துகிறேன். இந்த ஒரே எண்ணத்தில் என் மனதை செலுத்துகிறேன். நான் ஒரு அமைதியான ஆத்மா. அமைதி என்னுடைய இயற்கையான குணம். இதை நான் வெளியில் எங்கும் தேட வேண்டிய அவசியமில்லை. இயற்கையிலேயே நான் அமைதியானவன், சாந்தியானவன். இந்த எண்ணத்தில் என் மனதை நிலைநிறுத்துகிறேன். நான் ஒரு சாந்தியான ஆத்மா. அதை உணர்ந்து பார்க்கிறேன். அந்த சாந்தியின் அதிர்வலைகள், வைப்ரேஷன் என்னிலிருந்து புறப்படுகிறது, என்னை சுற்றி பரவுகிறது. நான் ஒரு அமைதியான ஆத்மா. இந்த எண்ணத்தில் நிலைக்கும் பொழுது நானும் அமைதியை அனுபவம் செய்கிறேன். என்னை சுற்றியிருக்கும் சூழ்நிலையிலும் அமைதியை பரப்புகிறேன். இவ்வாறு
நான் இருக்கும் இடத்திலெல்லாம் நானும் அமைதியாக இருந்து மற்றவர்களுக்கும் அமைதியை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையாகும். நான் இருக்கும் சூழ்நிலையில் அமைதியை உருவாக்க வேண்டியது என்னுடைய கடமையாகும். இதை உணர்ந்து நாள் முழுவதும் என் மனதிற்குள் கூறிக்கொள்ளுகிறேன், நான் ஒரு அமைதியான ஆத்மா. நான் சந்திக்கும் ஒவ்வொருவரும் அமைதியான ஆத்மாக்கள் என்ற உணர்வோடு இந்த நாளை கழிக்க முயற்சிக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த பயிற்சியை அடிக்கடி செய்து முழு நாளிலும் என்னுடைய அமைதியை நீண்ட நேரம் நிலைத்து வைக்கின்றேன்.